Hi friends, welcome to Beehive. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹேண்ட் ரிலேட்டட் ஜெஸ்டர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சுண்டி விடுறது. இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கையை இப்படி சுண்டி விடுற மாதிரி வச்சிருக்காரு இல்லையா, அதுக்கு நம்ம ஃபிளிக்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ராதா ஃபிளிக்ட் அண்ட் இன்செக்ட் ஃப்ரம் த பெட். அதாவது ராதா பெட்ல இருந்து ஒரு இன்செக்டை சுண்டி விட்டா அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பிக்சர்ல கைய சொடுக்க போடுற மாதிரி வச்சிருக்காங்க, இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல ஃபிங்கர் ஸ்னாப்பிங் சொல்லுவோம். நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். கார்த்திக் ஸ்னாப்ட் ஹிஸ் ஃபிங்கர் டு த ரிதம் ஆஃப் த மியூசிக். இதோட மீனிங், கார்த்திக் அந்த பாட்டோட ரிதத்துக்கு ஏத்த மாதிரி சொடுக்க போட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு அர்த்தம். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கைய தட்டிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க, இதுக்கு ஹை ஃபை அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன், கிவ் மி எ ஹை ஃபைவ். இப்போ நம்ம இதே மாதிரி இன்னொரு ஹேண்ட் ஜெஸ்டரை பார்க்கலாம். இந்த பிக்சர்ல ரெண்டு பேரும் கையை எப்படி மூடிட்டு ஜென்டலா டாப் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு ஃபிஸ் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன், லெட்ஸ் ஹாவ் அ ஃபிஸ் பம்ப். அதாவது நம்ம ஒரு ஃபிஸ் பம்ப் கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த பிக்சர்ல பாக்குறதும் இதுக்கு முன்னாடி பிக்சர்ல பார்த்தது ரெண்டுமே ஃபிஸ் பம்ப் தான். இந்த பிக்சர்ல ரெண்டு பேரு எல்போவை இப்படி டாப் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு பேரு எல்போ பம்ப். இப்போ இந்த கோவிட் ஸ்ப்ரெட்க்கு அப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஹை ஃபைவோ ஹேண்ட் ஷேக்கோ இல்ல ஃபிஸ்ட் பம்போ கொடுக்க வேணான்றதுக்காக இந்த எல்போ பம்ப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம், லெட் மீ ஹாவ் அ எல்போ பம்ப். அதாவது எனக்கு ஒரு எல்போ பம்ப் கொடு அப்படின்னு அர்த்தம். சாரி, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன சென்டென்ஸ்ல ஒரு சின்ன மிஸ்டேக், அது வந்து லெட் மீ ஹாவ் ஆன் எல்போ பம்ப், நான் ஏர்ன் சொல்லியிருப்பேன், அது வந்து ஆன். இந்த பிக்சர்ல நம்ம பாக்குறது ஒரு ஃபுட் ஜெஸ்டர், இதுவுமே கோவிட்க்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட காலை ஒருத்தவங்க லைட்டா டேப் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு ஃபுட் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான், லெட்ஸ் ஹாவ் அ ஃபுட் டேப். அதாவது நம்ம ஃபுட் டேப் கொடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பிக்சர்ல ஒருத்தவங்க விரல நெட்டி முறிக்கிறாங்க, அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல நக்கிள் கிராக்கிங் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். நம்ம இதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம், கிராக்கிங் மை நக்கிள்ஸ் ஹாஸ் பிகம் ஹேபிச்சுவல். அதாவது என்னோட விரல்களை நெட்டி முறிக்கிறது எனக்கு வழக்கமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த பிக்சர்ல ஒருத்தர் கையை நல்லா டைட்டா மூடிட்டு இருக்காரு. நம்ம நிறைய மூவிஸ்ல பாத்திருப்போம், ஒருத்தவங்களுக்கு கோவம் வரும்போதோ இல்ல இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காகவோ இந்த மாதிரி கையை டைட்டா மூடுவாங்க. இந்த ஹேண்ட் ஜெஸ்டர் பேரு கிளன்ச்ட் ஃபிஸ்ட். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம், த ஹீரோ கிளன்ச்ட் ஹிஸ் ஃபிஸ்ட் இன் ஆங்கர். அதாவது அந்த ஹீரோ கோபத்துல கைய இறுக்கமா முடிக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம். இந்த பிக்சர்ல விரல் முட்டிய சுத்தி ரெட் கலர்ல சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த விரல் முட்டிக்கு இங்கிலீஷ்ல நம்ம நக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இத பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். நக்கிளை பேஸ் பண்ணி நம்ம நக்கிள் சாண்ட்விச் அப்படின்ற வேர்டை பார்க்க போறோம். நக்கிள் சாண்ட்விச்சோட மீனிங், பஞ்ச் சம்மன் இன் த ஃபேஸ் ஆர் மவுத் வித் கிளன்ச்ட் ஃபிஸ்ட். அதாவது கையை நல்லா இறுக்கமா மூடிட்டு ஒருத்தவங்க முகத்திலேயோ இல்ல வாயிலையோ குத்துறது. இதுக்கு நம்ம இப்ப எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம், இஃப் யூ கீப் ஆன் இரிட்டேட்டிங் மீ ஐ வில் கிவ் யூ அ நக்கிள் சாண்ட்விச். அதாவது நீ என்ன தொடர்ந்து எரிச்சல் படுத்திக்கிட்டே இருந்தனா நான் உன்னோட முகத்திலேயோ இல்ல வாயிலையோ குத்துவேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்த்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே சேஃப்.